சுவையான தக்காளி தோசை செய்வது எப்படி? முதல்ல வந்து ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி, பச்சரிசி ஒரு அழாக்கு, உளுத்தம்பருப்பு அரை அழாக்கு, இது மூணும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். 2 hours later. ரெண்டு மணி நேரம் அரிசி ஊறினதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு ஸ்பூன், நறுக்கி வச்ச தக்காளி 5, இதெல்லாம் ஒன்றா நல்லா மசிய அரைச்சிக்கணும். எல்லாம் தக்காளி பெருஞ்சீரகம் மிளகாய் அரிசி எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சாச்சு. தேவையான உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு இந்த மாவை வந்து 2 மணி நேரம் கழித்து நம்ம தோசையாக வாத்து சாப்பிடலாம். சுவையான தக்காளி தோசை ரெடி.